அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்திய காணொலியில் நாம் 6 வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் 7 இயல் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற உரைநடை பாடத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்திய பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றினார். இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டில் மீதும் தமிழ்மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம், வாருங்கள். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன, அவற்றில் சிலவற்றை காணலாம். 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலர் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய கூட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். இதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார், நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி. அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். அதாவது 1919 ரவுலர் சட்டத்தை ஒட்டி இவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நம்ம காந்தியடிகள். அப்போ பாரதியாரை பார்த்துருக்காரு. காந்தியடிகள் பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும்னு சொல்லிட்டு 1921 செப்டம்பர் மாதம் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனால் அதே 1921 செப்டம்பர் மாதம் 11 பாரதியார் அவர்கள் இறந்து போகிறார். சரி, காந்தியடிகள் எதுக்கு வந்தாருங்கிறத பார்க்கலாம். 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல்சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 1/10 பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், இதைவிட அழகாக செய்துவிடுவேன் என்று கூறினார். அதனை கேட்டு அன்பர் தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். அடுத்த நிகழ்வு, காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். இது தொடர்பாக ஒரு செய்தியை சொல்கிறேன். காந்தியடிகள் நடத்திய பத்திரிகையின் பெயர் ஹரிஜன். மதுரை ஹரிஜன சேவாக் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர், செயலர் எல்என் கோபால்சாமி. தலைவர் வைத்தியநாதர் மற்றும் எல்என் கோபால்சாமி இணைந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைய திட்டம் தீட்டப்பட்ட நாள் 1939. அடுத்ததாக திரும்பவும் பார்த்துக்கொள்ள போகலாம். அடுத்து, மதுரையில் நடந்த நிகழ்ச்சி போன்று குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதர்களிடம் உயிர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். அடுத்த நிகழ்வு 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வளர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த பாடத்தின் பின்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவே சாமிநாதர். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி போப். அவ்வளோதான் இந்த சின்ன காணொலி. காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்ட் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் குன்றாத உடல்நலத்துடன். நன்றி, வணக்கம்.